ஸ்டிமுலேட் பண்ணி விட்டுரும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, ஆக்டிவேட் பண்றதுனால ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இந்த மாதிரி வந்து நடக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா கிரேவ்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்மளோட தைராய்டில் வந்து ஆக்ட் பண்ணி நம்ம THS ரிசெப்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அது கூட பைண்ட் ஆகி நிறைய வந்து தைராய்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணாரு. இதுதான் டைப் 5 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைப் 2 டைப் 5 இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஃபியூ ஹார்ஸ் கிட்ட வந்து டைம் எடுக்கும், ரொம்ப இமீடியட்டா வந்து இருக்காது, ரொம்ப டிலேவும் ஆகாது, ஒரு ஃபியூ ஹார்ஸ் கிட்ட நமக்கு வந்து அந்த ரியாக்ஷன் வந்து தெரியும். ஸோ இதெல்லாம் தான் டைப் 2 ரியாக்ஷன். இப்போ அடுத்து டைப் 3 ஹைப்பர் சென்சிட்டிவ் ரியாக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா இம்யூன் காம்ப்ளெக்ஸ் மீடியேட்டட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு மூணு வேர்டு வரும், இம்யூன் காம்ப்ளெக்ஸ் மீடியேட்டட் ரியாக்ஷன். ஸோ அந்த மாதிரி அதனால டைப் 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஆசிட் நிமோனிக் பார்த்தோம்னா அது ஐ, ஸோ ஐக்கு வந்து இம்யூன், இந்த மாதிரி நம்ம வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இந்த டைப் 3 ஹைப்பர் சென்சிட்டிவ் ரியாக்ஷன் எப்படி நடக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட சிமிலர் டு டைப் 2 தான். இதிலேயே வந்து IgG IgM இந்த ரெண்டு ஆன்டிபாடிஸ் தான் வந்து மெயின் ரோல் பண்ணுது. ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ் நடக்கும் கெமிக்கல்ஸ் ரியாக்ட் பண்ணி நிறைய இம்யூன் செல்ஸ் வர வச்சு அந்த இடத்துல வந்து ஒரு சண்டை நடந்து அது அப்படியே மொத்தமா ஒரு ரணகல பூமியா வந்து மாறிடும் அந்த ஆர்கனே. சோ இப்படி நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா த்ரோம்போசிஸ் அப்படின்னு அந்த இடத்துல வந்து அடைக்க ஆரம்பிச்சிடும். த்ரோம்போசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல வந்து நிறைய பிளேட்லெட்ஸ் எல்லாம் வந்து அக்யூமுலேட் ஆகி பயங்கரமா வந்து அடைக்க ஆரம்பிச்சிடும். அதனால அந்த பிளட் ஃபுளோ வந்து பாதிக்கப்படும். அப்ப எந்த ஆர்கனுக்கு வந்து பிளட் போகணுமோ அந்த இடத்துல சரியா பிளட் போகாம அந்த ஆர்கன் வந்து அழுக ஆரம்பிச்சிடும், அதுதான் நெக்ரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இது இப்படிதான் வந்து இந்த டைப் 3 ஹைப்பர் சென்சிட்டிவ் ரியாக்ஷன் வந்து நடக்குது. டிசீசஸ் பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து நம்ம ரெண்டு விதமா வந்து சொல்லலாம். ஒன்னு வந்து ஆர்த்தஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து லோக்கலைஸ்ட் ரியாக்ஷனாக இருக்கும், அதாவது சில சில ஆர்கன்ஸில் மட்டும் நடக்கிற மாதிரி இருக்கும். இப்போ கிட்னியில் மட்டுமோ இல்லைன்னா இந்த ஜாயின்ஸில் மட்டுமோ, இப்போ கிட்னியில் நடந்துச்சு அப்படின்னா நெஃப்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம், இதுவே ஜாயின்ஸில் நடந்ததுன்னா நம்ம ஆர்த்ரைட்டிஸ் வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு லோக்கலைஸ்டாக வந்து நடக்கும். இதுவே ஜென்ரலைஸ்டாக டிஃப்யூஸ்ட் நம்ம உடம்பு முழுக்க எங்கே வேணாலும் இது நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சீரம் சிக்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்மளோட பிளட் வெசலில் எங்கே வேணாலும் வந்து நடக்காது, பிளட் டிஃப்யூஸ்டாக வந்து இருக்கும், அதனால என்ன வேணாலும் நடக்கும். அதே மாதிரி இந்த ஆர்த்தஸ் ரியாக்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆன்டிபாடிஸ் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ் ஒன்றும் இல்லை, அதில் வந்து ஆன்டிபாடிஸ் வந்து நிறைய வந்து இருக்கும், ஆன்டிஜென்ஸ் கம்மியா இருக்கும். இதுவே இந்த சீரம் சிக்னஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஆன்டிஜென் வந்து அதிகமா இருக்கும், ஆன்டிபாடிஸ் வந்து கம்மியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து காம்ப்ளெக்ஸ் இருக்கும். இந்த குளோபல்ஸ் வந்து அங்கங்க டெபாசிட் ஆகி நம்மளோட சீரம் சிக்னஸ்ல பார்த்தோம் அப்படின்னா வாஸ்குலைட்டிஸ் இல்லைன்னா SLE அதாவது சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்தமேட்டஸ் அப்படின்ற இந்த டிசீஸும் வந்து காஸ் பண்ணக்கூடிய. ஸோ இதுதான் டைப் 3 ஹைப்பர் சென்சிட்டிவிட்டியோட ஓவர்வியூ. என்னதான் இம்யூன் சிஸ்டம் நமக்கு ரொம்ப நல்லது பண்ணாலும் நமக்கு வந்து ப்ரொடெக்ஷன்லாம் தந்தாலும் ஒரு லிமிட்டுக்கு மேலே அது வேலை பார்த்துச்சு அப்படின்னா ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி நமக்கு ரொம்ப டேஞ்சர். அதே மாதிரி தான் நம்ம லைஃப்லேயே எந்த விஷயத்தையும் ஒரு லிமிட்டோட வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லது தான். ஹாப்பினஸோ சேட்னஸோ இல்லை ஸ்ட்ரெஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதோ நம்மளோட பெஸ்ட்டை நம்ம கொடுக்கணும், அதுக்கு மேலே நான் அப்படியே என்னையே ஸ்ட்ரெஸ் பண்ணி கொடுப்பேன் அப்படின்றதெல்லாம் ரொம்ப டேஞ்சர் தான். ஸோ இருக்கிற வரைக்கும் ஹாப்பியாக இருக்கும், சுற்றி இருக்கவங்க எல்லாரையும் ஹாப்பியாக வச்சுருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கன் அனுப்பிடுங்க. அண்ட் திங் பல்ஜி திங் கிருஷ்ணோட இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஃபேஸ்புக் அந்த பேஜஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிடுங்க. Bye.